ஹாய் விவஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். நல்லா இழசாக இருக்கிற பீர்க்கங்காயோட மேல் தோலையெல்லாம் நீக்கி பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பீர்க்கங்காய் இப்போது அது என்னவா நம்ம செய்ய போகிறோம். இது வந்து அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கான ஒரு ரெசிபி. வெங்காயம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கினேன் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த பீர்க்கங்காயை போட்டு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிபி, ஏன்னா இப்போ வந்து நல்ல ஒரு வெயில் காலம், உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த நார்ச்சத்து நிறைந்த காய் வகைகளையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுமே கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். இதை நம்ம வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதாவது ரொம்ப வறுக்காமல் வதக்கி எடுத்துருவோம். பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்படி நம்ம இந்த பீர்க்கங்காயை நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும், காய் வந்து நீர் காயின்றதுனால தண்ணி நிறைய வரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா இறுகி காய் மட்டும் நமக்கு தனியாக நிற்கிற மாதிரி நம்ம வதக்கணும். இதுக்கு பார்த்திங்கனாக்க கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். மூடி போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி நீர் சத்தெல்லாம் கொஞ்சம் குறையும், நீரெல்லாம் வடிஞ்சி காய் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், நல்லா தண்ணி கொத கொதன்னு தண்ணி இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் வந்து நமக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுது அந்த அளவுக்கு காய் நமக்கு நல்லா வெந்துடும். அதனால் நல்லா வதக்குவோம், நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வதங்கும் போதே பார்த்திங்கனாக்கா அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதனுடைய பச்சை வாசமெல்லாம் போயிட்டு காய் அந்த பீர்க்கங்காய் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக போதும், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் கரம் மசாலாவுக்கும் வெறும் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். நம்ம இதை வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காயிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இறுகிடும், சுண்டி நமக்கு இறுகி நல்லா ட்ரையாக வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த காய்கள் எல்லாம் வெந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு, அதாவது வெந்து தண்ணி எல்லாம் இறுகி நிற்கும் போது முட்டை 4 எடுத்து உடச்சி அப்படியே ஊற்றி நல்லா கலரிச்சு நல்ல அதாவது அந்த முட்டை வந்து நல்லா பொரியிற மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். ஓரளவுக்கு வந்து சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், ரொம்ப ஈரமாக ரொம்ப குறைவான சூடாக இருந்துச்சுன்னு வைங்களேன் முட்டையோட அந்த ஈரப்பதத்தில் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு தனித்தனியாக அதாவது பல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த முட்டையை. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு தூளையும் பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உப்புத்தூள் பொட்டாச்சு பாருங்கள் நல்லா வணக்கிக்கிட்டே இருப்போம். அந்த வணக்கும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த எப்படி சொல்கிறது ட்ரை தண்ணி இல்லாமல் பீர்க்கங்காயிலேருந்து வரக்கூடிய தண்ணி இல்லாமல் நல்ல ஒரு ட்ரையான கண்டிஷனில் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இது இன்னொரு முறை கூட சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா வணக்கிடுவோம், அடி பிடிக்க வேண்டாம், அடி பிடிக்காது இருந்தாலும் நல்லா வணக்கிக்கிட்டு கலரிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு அந்த மிக்ஸட் அந்த மசாலா வந்து ட்ரையாக நிற்கும். இப்போது கொஞ்சம் வந்து சோயா சாஸ் வந்து 1-2 ஸ்பூன் சோயா சாஸு 1-2 ஸ்பூன். இப்போ அந்த சோயா சாஸோட ஈரப்பதம் நமக்கு அதை ஊற்றும் போது சீடு சீடுன்னு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தமெல்லாம் குறையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். நல்லா வதங்கட்டும். இப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அதாவது சில்லி சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அந்த சாஸை எடுத்து இப்போ இந்த சோயாவோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்துறது அந்த சோயா சில்லியை பயன்படுத்த போகிறோம். அந்த சோயாவோட மொத்த ஈரத்தன்மையும் போயிடணும், கொஞ்சம் இறுகி நிற்கணும். இந்த தருணத்தில் கொஞ்சம் சில்லி சாஸையும் ஊற்றிட்டு நல்ல கலரி விடுங்க. சில்லியோட ஈரத்தன்மையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். நல்லா வதங்கி அந்த பொரியல் அதாவது முட்டையோட எல்லாமே வந்து அப்படியே உதிரியாக நிற்கணும், ஒட்டி இல்லாமல் உதிரி பாகமாக நிற்கணும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா உதுத்து எடுத்த மாதிரி இருக்கட்டும், ஈரத்தன்மையெல்லாம் போகட்டும். நல்லா வணக்கிடுவோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மசாலா தூளை போட்டு நல்லா கணக்கலாம். மசாலா தூள்
போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிற போது அதாவது நல்லா வதக்கிறோம், அந்த வாசம் பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு தபா ஸ்டைல், ஹோட்டல் தபாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த தபா ஸ்டைலில் என்ன மாதிரி ஒரு வாசம் வருமோ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் அந்த மாதிரி ஒரு வாசம் இப்போ கமகமான்னு இருக்கும். இப்போ அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் பொடியை நம்ம நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கி நல்லா ட்ரையாக வதக்கணும். அந்த அப்போ தான் அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருக்கும்போது பார்த்திங்களாக்கா அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் அந்த ஈரத்தன்மையெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவி நல்லா வந்து வதக்கிடுங்க. கொத்தமல்லியெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆவியிலேயே வதங்கிடும். அந்த சூடோட அந்த கீழே இருக்கிற மசாலா கலவையோட சூட்லேயே இது அருமையாக வதங்கி நிற்கும் கொத்தமல்லி. ஸோ நல்லா வதக்கிடுவோம். நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டையும் டேஸ்ட்டு பார்த்துருங்க. அப்புறமா நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்கிற சாதம், உதுத்து எடுத்து வச்சுருக்கிற சாதம் அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா வந்து மேலே கீழே வந்து அதாவது சாதத்தை வந்து போட்டு கிண்டி கலரி எடுத்து வச்சுருவோம். சாதம் உடையக்கூடாது. அப்படியே உப்பு போல் மேலாப்பில் அப்படியே கலர்ன மாதிரி இருக்கணும். அந்த கலவைகள் மசாலா எல்லாம் இதில் ஏறுறதுக்காக வேண்டி. மற்றபடி சாதத்தை வந்து உடைஞ்சிடுறதோ இல்லை கொலகலன்னு பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப மெதுவாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அழகாக மேலே கீழே கலரி நல்லா வந்து திருப்பி விடுங்க. மேலே மேலே திருப்பி விட்டு நல்லா கலரி எடுத்துட்டோம்னாக்கா அருமையான ஒரு எக், அதாவது பீர்க்கங்காயை வச்சு ஒரு அருமையான ஃப்ரை ரைஸ், முட்டையை ஊற்றி நம்ம அருமையான ஒரு ஃப்ரை ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அது வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பிடிச்சிருக்கும். அதனால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களோட கருத்துக்கள் எனக்கு கமெண்டில் வரும். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லை கோபமான வார்த்தைகள் வர ஏதோ ஒன்று. ஆனால் வந்து அருமையான ஒரு ரெசிபியை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய பதிவுகள் வந்து உங்களை உடனே உடனே வந்து சேரும். மறக்காமல் கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நன்றி.